உலகின் பல இடங்களில் பல வகையான மியூசியம் இருக்கும். அதில் சில மியூசியம் ரொம்பவும் பிரபலமானது. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற மியூசியம் எல்லாமே உலகத்தில் உள்ள சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கப்படுற சில மியூசியத்தை பற்றி தான் இன்றைக்கி கொடமலக சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் பாடி மியூசியம். இந்த மியூசியம் ஆம்ஸ்டர்டாம்ன்ற ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 35 மீட்டர் உயரமுள்ள ஒரு மனித உருவம் மற்றும் 7 மாடி கட்டிடத்தில் தான் இந்த மியூசியத்தை வச்சுருக்காங்க. நம்ம உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கொண்ட ஒரு மியூசியம் தான் இது. முழங்காலிலிருந்து மூளை வரைக்கும் உள்ள உறுப்புகளை பார்க்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. இது சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் எதிர்கால மருத்துவர் மற்றும் குழந்தைகளுக்கு பயனுள்ள ஒரு மியூசியமாக இருக்குது. உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு மற்றும் அதன் செயல்பாடுகளை ரொம்பவும் விளக்கமாக இந்த மியூசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மியூசியத்திற்கு பார்வையாளர்கள் அதிக அளவில் வராங்க. இன்டர்நேஷ்னல் பனானா மியூசியம். கலிஃபோர்னியாவில் இருக்கும் இந்த பனானா மியூசியம் ரொம்பவும் பிரபலமானது. 70களில் கேன் பன்னிஸ்டர் அவர்களால் பனானா கிளப் உருவாக்கப்பட்டது. மக்கள் அதிக அளவில் பனானா சம்பந்தமான பொருளை இந்த பனானா கிளப்புக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த மியூசியத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் பனானாவை சார்ந்த ஒரு பொருளாக இருக்குது. பனானா டாய், பனானா ஃபோட்டோ, பனானா மக்னு பல வகையான பொருளை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த மியூசியத்தில் 17,000 வகையான பனானா சம்மந்தப்பட்ட பொருளை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃப்ரூட்னு கின்னஸ் புக்லேயும் இடம்பெற்றிருக்கு. இந்த மியூசியத்தை பார்வையாளர்கள் அதிக அளவில் பார்க்க வராங்க. மியூசியம் ஆஃப் ஃபெயிலியர். இது பல பார்வையாளர்கள் விரும்பும் ஒரு மியூசியமாக இருக்குது. இந்த மியூசியம் ஹெல்சின்பர்க்கில் 2017 திறக்கப்பட்டது. நியூட்டன் பாக்கெட் பிசி, கோக் 2, நோக்கியா மொபைல், கூகுள் கிளாஸ்ன்னு 50க்கும் மேற்பட்ட தோல்வியடைந்த கண்டுபிடிப்புகளை தான் இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் மூலியமாக தோல்வியின் அனுபவத்தையும் மற்றும் தோல்வியின் கற்றலையும் பற்றி நாம் தெரிஞ்சிக்க முடியும். உலகமெங்கிலும் உள்ள பல சுற்றுலா பயணிகள் இந்த மியூசியத்திற்கு அதிக அளவில் வருகை தராங்க. கலர் ஃபேக்டரி மியூசியம். இந்த மியூசியம் நியூயார்க் சிட்டியில் இருக்குது. இங்கே பல வகையான கலரை இந்த மியூசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மியூசியம் 2000 சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்குது. இந்த கலர் ஃபேக்டர் மியூசியத்திற்கு பல இளம் பார்வையாளர்கள் அதிக அளவில் வராங்க. வண்ண சுவர்கள், பலூன் நிரப்பப்பட்ட அறைன்னு பல வகையான இடங்கள் இந்த மியூசியத்தில் இருக்குது. இங்கே வரும் பார்வையாளர்கள் ஃபோட்டோ ஷூட் செஞ்சு அதை இன்ஸ்டாகிராம்லேயும் பதிவு செய்கிறாங்க. மியூசியம் ஆஃப் புரோக்கன் ரிலேஷன்ஷிப். பல உறவுகள் மற்றும் காதலர்கள் சில காரணத்தினால பிரிகிறாங்க. அப்படி பிரியும் உறவுகளின் ஃபோட்டோ அல்லது ஏதாவது பொருளை அவங்க ஞாபகமாக வச்சுருப்போம். அப்படி பல உடைந்த உறவுகளின் ஞாபகமாக உள்ள பொருள்களை தான் இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் 2 கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. 4 ஆண்டுகளாக காதலிச்ச குரூபிக் மற்றும் ஒலிங்கா 2013 பிரிய முடிவு செய்கிறாங்க. அப்போது அவங்க காதலிச்சப்போ பயன்படுத்திய பொருள்களை ஒரு மியூசியத்தில் வைக்கலாம்னு வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு குரூபிக் ஒலிங்காவை தொடர்பு கொண்டு அவங்க பிரிஞ்சப்போ பயன்படுத்திய பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்களிடமும் அவங்க கேட்க தொடங்கினாங்க. பிறகு 2006 இந்த மியூசியம் தொடங்கப்பட்டது. குரோசியில் அதிக அளவில் பார்வையாளர்கள் வந்த ஒரு மியூசியத்தில் இதுவும் ஒன்றாக இருக்குது. இந்த மியூசியத்தில் பல காதல் சின்னம் இடம்பெற்றிருக்கு. மெக்ரோ பேராசிட்டாலஜிக்கல் மியூசியம். இது ஜப்பானில் டோக்கியோவில் உள்ள ஒரு ஒட்டொன்னி மியூசியம். இந்த மியூசியத்தில் 300க்கும் மேற்பட்ட பல வகையான ஒட்டொன்னி, வைரஸ், பாக்டீரியான்னு அனைத்தையும் வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் ஒரு பகுதி இயற்கையாக உருவாகும் ஒட்டொன்னி மற்றும் அதன் வாழ்க்கை சுழற்சி பற்றியும், இன்னொரு பகுதி மனிதனிடம் உள்ள ஒட்டொன்னி மற்றும் அதை பற்றின விவரங்கள் இருக்குது. இந்த ஒட்டொன்னி எல்லாமே ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் 60,000 ஒட்டொன்னி மாதிரிகள், 50,000 ஆவணங்கள் மற்றும் ஒட்டொன்னிகள் பற்றிய 5,000 புத்தகங்களும் இந்த மியூசியத்தில் இடம்பெற்றிருக்கு. த ஸ்ட்ராங் மியூசியம் ஆஃப் பிளே. 14,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மியூசியத்தில் லட்சக்கணக்கான பொம்மைகள் மற்றும் வீடியோ கேம்ஸ் வச்சுருக்காங்க. இது முழுவதும் ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு மியூசியமாக இருக்குது. மிகப்பெரிய அளவிலான வீடியோ கேம்ஸ், பொம்மைகள், காமிக்ஸ் புக் போன்ற பல பொழுதுபோக்கு சாதனங்கள் இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இது சிறுவர்கள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் அதிக அளவில் இந்த மியூசியத்திற்கு வராங்க. இந்த மியூசியத்தில் பார்வையாளர்கள் அதிக நேரத்தை செலவிடுறாங்க. டிஸ்கஸ்டிங் ஃபுட் மியூசியம். பல அருவறுப்பான உணவுகளை தான் இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இங்கே பல வகையான உணவுப் பொருட்கள் இருக்குது. இங்கே கடந்த ஆண்டு பல சுற்றுலா பயணிகள் இந்த மியூசியத்திற்கு வருகை தந்திருக்காங்க. இந்த மியூசியத்தில் இருக்கும் பிரபல சமையல்காரர் இறைச்சி மற்றும் பூச்சிகளை பயன்படுத்தி மக்களுக்கு புரதசத்தில் உள்ள ஒரு உணவை உருவாக்க ஆய்வு செஞ்சுட்டு வராரு. இங்கே இருக்கும் அனைத்து உணவுகளும் அருவறுப்பான ஒரு உணவாகவே இருக்குது. இதை பல சுற்றுலா பயணிகள் பார்வையிட வராங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் இந்த உணவை சாப்பிட்டும் பார்க்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பை மியூசியம். இந்த மியூசியம் 2002 வாஷிங்டனில் திறக்கப்பட்டது. ஜேம்ஸ் பாண்ட் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் பல வகையான உளவு பார்க்கும் கருவிகள் மற்றும் பொருட்கள் இருக்கும்.
அது மாதிரி இந்த மியூசியத்தில் நூற்றுக்கணக்கான உளவு பார்க்கும் கெட்ஜெட் இடம்பெற்றிருக்கு. இதை பார்க்க பார்வையாளர்கள் அதிக அளவில் இந்த மியூசியத்திற்கு வருகை தராங்க. இது வாஷிங்டனில் ஒரு பிரபலமான ஒரு மியூசியமாக இருக்குது. ஸ்லோமோ மியூசியம். நியூயார்க்கில் தான் இந்த ஸ்லோமோ இன்ஸ்டியூட் மியூசியம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேர் மாதிரியான ஒரு பொருளை பயன்படுத்தி இந்த மெட்டீரியலை உருவாக்குறாங்க. இது குழந்தைகள் அதிக அளவில் விரும்பும் ஒரு விளையாட்டாக இருக்குது. பல வகையான வண்ணங்களை கலந்து இந்த பொருளை உருவாக்குறாங்க. இது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நிவாரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மியூசியத்திற்கு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் அதிக அளவில் வராங்க. நீங்கள் பார்த்த இந்த 10 மியூசியத்தில் உங்களுக்கு பிடிச்ச மியூசியம் இதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.